இந்த நாள் இன்னும் அமைய என்னோட வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பைத்தான் பாண்டாஸோட வீடியோஸ் பார்த்து போட்டிருக்கோம். ஸோ அது சீக்வன் 1, இது சீக்வன் 2. இப்போ யாராவது புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து அந்த வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸாக என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்றது தெரியும். ஸோ கண்டிப்பாக அந்த சீக்வன்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஃப்ரேம். பைத்தான் பாண்டாஸோட டேட்டா ஃப்ரேம் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, அது எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா ஃப்ரேம் என்னென்னா, டேட்டா ஃப்ரேம்னா என்ன, டேட்டா ஃப்ரேம்னா டூ டைமென்ஷன் டேட்டா. அதாவது டேட்டா இஸ் அலைன்ஸ் இன் டேபுலர் ஃபேஷன் இன் ரோ அண்ட் காலம். அதாவது ஒரு டேட்டா ரோ மாதிரியும் காலம் மாதிரியும் அலைன்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் டேட்டா ஃப்ரேம். எப்படி எந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பார்ப்போம் அப்படின்னா டேபிள், நம்ம பார்க்குற டேபிள்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒரு ரோ இருக்கும், கண்டிப்பாக ஒரு காலம் இருக்கும், காலம் ரோ சேர்ந்து தான் அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரவே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த டேட்டா ஃப்ரேம். ஓகே, இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமில் என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா பொட்டென்ஷியல் காலம்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப், பொட்டென்ஷியல் காலம் டைப். ஸோ நீங்கள் வந்து ஒரே காலம் டைப் இருக்கணும்னு தேவையில்லை, டேட்டா டைப் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சைஸ் வந்து மியூட்டபிள்னா அதை வந்து நம்ம உங்களால் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி ஆட் பண்ண முடியும், அந்த மாதிரி அது வந்து மியூட்டபிள். ஸோ அடுத்தது லேபிள்டு ஆக்சஸ், ரோ அண்ட் காலம். லேபிள் ஆக்சஸில் வந்து ரோ அண்ட் காலம் வச்சு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அர்த்தமேட்டிக் ப்ரோக்ராம் ஆஃப் ரோ அண்ட் காலம். அர்த்தமேட்டிக் அதாவது மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாகவும் கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம், எப்படி இருக்கும் டேட்டா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோ அப்புறமேட் காலம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தான் டேட்டா ஃப்ரேம். ஸோ அதில் இது லைக் எக்ஸல் எஸ்கியூஎல் டேபிள் மாதிரி தான் நம்ம இருக்கும். இப்போ நம்ம அதோட பேராமீட்டர்ஸ், ஒரு டேட்டா ஃப்ரேமோட பேராமீட்டர்ஸ் என்னென்னன்றதுல நம்ம பார்ப்போம். டேட்டா ஃப்ரேமோட பேராமீட்டர்ஸ் டேட்டா, இண்டெக்ஸ், காலம் அண்ட் டி டைப் அண்ட் காப்பி, இதுதான் அதோட பேராமீட்டர். டேட்டானா அதில் வந்து என்டி அரைவாக இருக்கும், சீரீஸாக இருக்கும், மேப்பாக இருக்கும், லிஸ்ட்டாக இருக்கும், டிடெக்டாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அண்ட் ஆல்சோ என்னவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு டேட்டா ஃப்ரேமை கூட நம்ம வந்து கண்டிப்பாக அதை ஒரு பேராமீட்டராக நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷல். ஓகே, இப்போ அடுத்தது என்னது, இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னால் என்ன, எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து டிஃபால்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிஃபால்ட்டாகவே இருக்கிற விஷயங்கள் இல்லாமல் அது வந்து நம்ம பாஸ் பண்ணால் அது டிஃபால்ட்டாக அதை பாஸ் பண்ணால் அது வந்து கஸ்டமர் இண்டெக்ஸாக இருக்கும், இல்லாட்டி அது டிஃபால்ட் இண்டெக்ஸாகவே இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது காலம். காலம் லேபிள் வந்து பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் வந்து என்பி டாட் அரே எல், அது ட்ரூவாக தான் இருக்கும், அதில் இண்டெக்ஸ் இந்த பாஸ் ஆகலன்னா இல்லைன்னு அது வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஸோ அதான் காலம் என்எஸ். இப்போ டி டைப்ன்றதா டேட்டா டைப் ஆஃப் ஈச் காலம், ஒரு ஒரு காலத்தில் உள்ள இது. காப்பி, காப்பி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிஃபால்ட்டாக அது ஃபால்ஸாக இருக்கும், அதை நம்ம வேணும்னா நம்ம அதை ட்ரூவாக மாற்றிக்கணும். ஸோ அதுதான் காப்பி. ஸோ இப்போ பேராமீட்டரை பார்த்தாச்சு. இப்போ டேட்டா ஃப்ரேம்
எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம், எது வச்செல்லாம் கிரியேட் பண்ணலாம், லிஸ்ட், டிடெக்ட், சீரியஸ், என்பை, நும்பை, என்டிஆர்ஏ, அனதர் டேட்டா ஃப்ரேம், இது வச்சு தான், இது வச்சு எல்லாமே நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு எம்டி டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போகிறோம். எம்டி டேட்டா ஃப்ரேம், பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னா அதில் எதுவுமே நம்ம பாஸ் பண்ணல. ஸோ எம்டி டேட்டா ஃப்ரேம் அப்படி நம்மளுக்கு ரிசல்ட் வருது. ஸோ எதுவுமே பாஸ் பண்ணாத ஒரு பேராமீட்டரை தான் நம்ம பார்த்தோம். இப்போ கிரியேட் டேட்டா ஃப்ரேம் ஃப்ரம் லிஸ்ட். டேட்டா ஃப்ரேம் கேன் பி யூஸ் சிங்கிள் லிஸ்ட் ஆர் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன், டேட்டா லிஸ்ட்டு, அதை நம்ம பாஸ் பண்ணுறேன் டேட்டா ஃப்ரேமில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பாருங்கள், 0, 1, 2, 3, 4 அப்படின்ட்டு, ஆனால் வேல்யூஸ் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 அப்படின்ற வேல்யூஸும் வருது. ஸோ இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் 2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது அரேவும் இது பண்ணுறேன், டேட்டா அரேவும் இது பண்ணுறேன், அதுமாரி காலம்ஸும் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுக்குற காலம்ஸ் வந்து அதோட அரே, அதாவது டேட்டாவோட அரேக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்கள். அலெக்ஸ் நேம், டென்னா ஏஜ், பாப் நேம், 12 ஏஜ். ஸோ நம்ம கொடுக்குற அந்த கஸ்டமைஸ்டு காலம் நேமை கூட அது வந்து ஹெட்டதாக வச்சு கிரியேட் ஆகும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா, இதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு இது ஒரு டேபிள் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து 2-டைமென்ஷன் அரே. பாண்டாஸில் நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்கள் ஃபியூச்சர்ஸில் இதுவும் ஒரு முக்கியமான ஃபியூச்சர். ஸோ இதுதான் நம்ம வந்து 2-டைமென்ஷன் அரே டேட்டா ஃப்ரேம் அப்படின்றோம். இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டா டைப், டி டைப் அப்படி டி டைப்பை நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஏஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டாட்டில் இருக்குது. இட் மீன்ஸ் தட் டி டைப் பேரமீட்டர்ஸ் சேஞ்ச் த டேட்டா காலம்ஸ் டு த ஃப்ளோட் பாயிண்ட். அதாவது ஃப்ளோட் என்றது என்றது இன்டிஜர், இன்டிஜரை தான் அது வந்து இன்டிஜராக இருக்கிறத ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த டி டைப். இப்போ பார்த்தீங்கன்னா, கிரியேட் டேட்டா ஃப்ரேம் ஃப்ரம் டிடெக்ட் ஆஃப் என்டிஆர்ஏ. ஸோ என்டிஆர்ஏவோட எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாருங்கள், நேம் டாம், ஜாக், ஸ்டீவ், ராக்கி, ஏஜ், ஓகே, டிடெக்டை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிடெக்ட் கொடுக்கும்போது அதை அப்படியே பாஸ் பண்ணுறோம். அப்படியே உங்களுக்கு வந்து ஏஜ்னா அப்படியே உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், நேம்னா அப்படிங்க. இதில் அப்சர்வ் பண்ணிங்கன்னா, த வேல்யூ 0, 1, 2, 3 தட் இஸ் டிஃபால்ட் இண்டெக்ஸ் அசைன் டு ஈச் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபங்க்ஷன் ரேஞ்ச். ஒரு ஃபங்க்ஷனல் ரேஞ்சில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த டிஃபால்ட் 0, 1, 2, 3 இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அசைன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா, ஹவு டு கிரியேட் இண்டெக்ஸ் டேட்டா ஃப்ரேம் யூஸிங் அரே. இப்போ டிடெக்ட் வச்சுருக்கோம். இப்போ அதே இதில் வந்து நான் இப்போ இண்டெக்ஸ் இது பண்ணுறேன், ஓகேவா, இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போ இண்டெக்ஸ் நான் என்ன இண்டெக்ஸ் கொடுத்தனோ, கஸ்டமைஸ் இண்டெக்ஸ் கொடுத்தனோ, அதுதான் அசைன்னா இருக்குது ஈச் ரோக்கும், ஓகேவா. இதுதான் வந்து இண்டெக்ஸ் பாஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுற டேட்டா ஃப்ரேம். ஓகே, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து அசைன் டு தட் இண்டெக்ஸோட அசைன் ஆயிருக்கு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா, டேட்டா ஃப்ரேம் ஃப்ரம் லிஸ்ட் ஆஃப் டிடெக்ட். டிடெக்டோட லிஸ்ட்லேருந்து நம்ம எப்படி நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட் ஆஃப் டைரக்டரி கேன் பி பாஸ்ட் இன் இன்புட் டேட்டா டு கிரியேட் எ டேட்டா ஃப்ரேம் அண்ட் த டேட்டா த டிக்ஷனரி கீஸ் ஆர் தட் பை டிஃபால்ட் அண்ட் டேக்கன் அஸ் காலம் நேம். ஸோ டிக்ஷனரி எல்லாம் டிஃபால்ட்டாக காலம் நேமாக எடுத்துக்கும் அப்படி தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு கிரியேட் டேட்டா ஃப்ரேம் பாஸிங் த லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி. ஸோ லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி இஸ் தேர். ஸோ ஏ 1, பி 2, ஏ 5, ஓகேவா, டிடெக்ட் லிஸ்ட், ஓகேவா, ரெண்டுமே நம்ம வந்து சேர்ந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம் நேம் வந்து அதே எடுத்துக்குது, ஏபிசின்ட்டு. ஸோ 1, 2, 1, 2,
சின்றது எதுவுமே இல்லை, அதனால நாட் ஏ நம்பர் அப்படின்றது. ஸோ ஒரு மிஸ்ஸிங் கேரக்டரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த நாட் ஏ நம்பர் அப்படின்ற ஒரு ஃபீல் ஒரு வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ எனி மிஸ்ஸிங், ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் நம்பர் இருக்குது அப்படின்னா அதில் நாட் ஏ நம்பர் அப்படின்றதும் வரும். ஓகே, இப்போ நம்ம ஃபாலோயிங் வித் ரோ இண்டெக்ஸ் அதே தான் நம்ம பண்ண போகிறோம், ஆனால் கூட வந்து ரோ இண்டெக்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ரோ இண்டெக்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படின்னு நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படின்னு வருது. ஸோ த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஷோஸ் அவுட் டு கிரியேட் டேட்டா ஃப்ரேம் வித் எ லிஸ்ட் ஆஃப் டைரக்டரி ரோ ஐடி அண்ட் காலம் இண்டெக்ஸ். இப்போ நம்ம இண்டெக்ஸோட காலம் இண்டெக்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் டிடெக்ட் அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ டேட்டா ஃப்ரேமில் டேட்டா பாஸ் பண்ணுறேன், அப்புறமேட்டு இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறேன், அப்புறமேட்டு காலத்தையும் நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டா ஃப்ரேம் நான் கிரியேட் பண்ணுறேன். ரெண்டுமே நான் வந்து என்ன வித்தியாசம்னா ஜஸ்ட் ஒன் ஒன் அப்படின்றது மட்டும் தான் நான் வித்தியாசமாக கொடுக்குறேன் காலம் நேமில். இப்போ அதோட அவுட் புட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவுட் புட் டிஎஃப் ஒன் அப்படின்னு, அதோட அவுட் புட் பார்த்தீங்கன்னா 1 5 1 10. அதே அவுட் புட் டூவில் பார்த்தீங்கன்னா 1 1 B1. ஏன்னா B1 அப்படின்றது வந்து அந்த காலமுக்கு வந்து எதுவுமே அசைன் ஆகிறதுனால அது என். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்குது அந்த DF2 டேட்டா ஃப்ரேம் இஸ் கிரியேட்டட் வித் காலம் இண்டெக்ஸ் அதர் தென் த டிக்ஷனரி கீ. ஜஸ்ட் த அப்பண்ட் த என்என் இஸ் இன் பிளேசஸ் வேர் த டிஎஃப் இஸ் கிரியேட்டட் வித் காலம் இஸ் சேம் அஸ் டிக்ஷனரி கீ. ஸோ நோ என்ஏ நேன் அப்பண்டட். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த என்ஏஎன் அப்படின்றது ஏன் வரோன்னா நம்ம B1 அப்படின்னு நம்ம கொடுத்ததுனால தான் வருது. அது வந்து டிக்ஷனரி கீழ வந்து இல்லை. ஸோ இதே டிக்ஷனரி கீழே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்துடும், அது கரெக்டாக வரும். ஸோ அதுதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ டேட்டா ஃப்ரேம் ஃப்ரம் டிடெக்டட் ஆஃப் சீரீஸ் சீரீஸ்லேருந்து எப்படி நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ சீரீஸ் நம்ம வந்து டேட்டா சீரீஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அதில் ஜஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இது 1 2 அதோடய சீரீஸோட இது டைமென்ஷன் அப்படியே வருது. ஸோ அதோடய டேட்டா அப்படியே வருது. அப்சர்விங் த சீரீஸ் ஒன் இஸ் ஒன் தேர் இஸ் எ நோ லேபிள் டி இஸ் பாஸ்ட் பட் இன் த ரிசல்ட் த டி லேபிள் இஸ் என்ன இஸ் அப்பண்ட் இன் என். ஸோ என் ஒன்ல வந்து நம்ம வந்து டீன்றத வந்து நம்ம பாஸ் பண்ணலை. ஸோ அதனால் ஆனால் நம்ம பார்த்தோம்னா அந்த டீன்றது இல்லாதனால அந்த ஒன்றுன்றதுக்கு வந்து என்ஏஎன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரிஞ்சுருக்கும். அந்த என்ஏஎன் அப்படின்றது வந்து நத்திங் பட் அது வந்து எங்கெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோமோ, ஒரு வேல்யூ மிஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து என்ஏஎன் அப்படின்றது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம வந்து காலம் செலெக்ஷன் அப்படின்றத வந்து என்ன காலம் செலெக்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே டேட்டா ஃப்ரேம், ஓகே அதே டேட்டா ஃப்ரேம் அந்த காலம் செலக்ட் காலம் வச்சு நான் வந்து ப்ரிண்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ அந்த பர்டிகுலர் காலம் வேல்யூஸ் மட்டும் எனக்கு வந்து ப்ரிண்ட் ஆகணும். இப்போ அங்கே பாருங்கள் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா காலம் நேம் வந்து ப்ரிண்ட் ஆகுது. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அடிஷ்னல் காலம் எப்படி ஒரு ஏற்கனவே இருக்கிற டேட்டா ஃப்ரேமில் எப்படி ஒரு அடிஷ்னலாக ஒரு காலம் ஆட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் அடிஷ்னல் த நியூ காலம் பை பாசிங் ஏ சீரியஸ். ஸோ 3 அப்படின்றத நான் இது பண்ணுறேன். சீரியஸில் வந்து 10 இண்டெக்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ நான் ப்ரிண்ட் ஆஃப் கொடுக்குறேன். ஓகே 4. ஃபோரில் என்ன கூட டிஎஃப் என்ன கூட ஃபோரில் என்ன கொடுக்குறேன் 1 3 அப்படின்றத மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ அவுட் புட்டில் பாருங்கள் ஆடிங் அ நியூ காலம் பை பாசிங் அ சீரியஸ் 3 இஸ் ஆடட். ஓகேவா, இப்போ 3 and 4 ஆல்சோ இஸ் ஆடட். அடுத்ததில் நியூ காலம் எக்ஸிஸ்டிங் காலம் இந்த டேட்டா ஃப்ரேம் டேட்டா ஃப்ரேமில் ஏற்கனவே இருக்கிற இதில் வந்து எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஆடிங் எ நியூ காலம் பை பாசிங் ஆஸ் எ சீரியஸ் சீரியஸாக நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம்.
அது ஆட் ஆகுது. இப்போ நியூ காலம் யூசிங் த எக்ஸிஸ்டிங் காலம் இன் த டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம்ல எக்ஸிஸ்டிங்காக இருந்த காலத்தோடு நம்ம எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்றதான் இப்போ அடுத்தது நம்ம பார்த்தது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காலம் டெலிஷன். காலம் கேன் பி டெலிட்டட் ஆர் பாப்அப் லைக் லெட் அஸ் டேக் இன் எக்ஸாம்பிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டாஸில் வந்து மூணு சீரீஸ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், 1, 2, 3. இப்போது அந்த மூணு சீரீஸில் டி அப்படின்றத வந்து நான் இது பண்ணுறேன். அப்போ டெலிட்டிங் 1. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1, 2, 3 அப்படின்னு இருக்குது. ஆஃப்டர் டெலிட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 and 3 தான் இருக்குது. அப்புறம் டெலிட்டிங் அனதர் காலம் யூஸிங் த பாப் ஃபங்க்ஷன். ஸோ எப்படி நம்ம வந்து டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெல் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ டிஎஃப்ல அந்த 1 வேல்யூ வச்சு நம்ம வந்து டெலிட் பண்ணுறோம். அப்படியும் நம்ம டெலிட் பண்ணலாம். அடுத்தது வந்து பாப் அப்படின்றதுலையும் நம்ம வந்து டெலிட் பண்ணலாம். ஸோ பாப் அப்படின்றதும் நமக்கு டெலிட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம வந்து எப்படி நம்ம டெலிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். So, row selection, addition and deletions. We can understand through example, let's begin the concept of selected by label. Label மூலமா நம்ம வந்து இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். So, input அதே 2 series, அப்புறம் D அப்படி நம்ம வைக்கிறோம். So, இப்போ நான் வந்து location of B அப்படின்ற ஏன்னா நம்ம வந்து லேபிள் மூலமாக தான் நம்ம இது பண்ணோம். லேபிள் ஆஃப் மூலமாக தான் இருக்குது. அதான் LODV அப்படின்றத இது பண்ணுறேன். ஸோ நேம் வி டேட்டா டைப் வந்து ஃப்ளோட் 64 அப்படின்றது அது காட்டுது. ஸோ அந்த ரிசல்ட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. த ரிசல்ட் இன் த சீரியஸ் வித் லேபிள் ஆஸ் எ காலம் நேம் இஸ் டேட்டா ஃப்ரேம் அண்ட் த நேம் ஆஃப் த சீரியஸ் இஸ் லேபிள் வித் விச் இஸ் ரிட்ரீவ். ஸோ இப்படி தான் வந்து லேபிள் வச்சு அதை வந்து ரிட்ரீவ் பண்ண முடியுது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா இம்போர்ட் த பாண்டாஸ். 2 series நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் டேட்டா ஃப்ரம் டி அப்படின்னு லொக்கேஷன் 2 அப்படின்றத நான் கொடுக்குறேன். லொக்கேஷன் 2. ஸோ வெறும் லொக் 2 இருக்கிறது, ஐ லொக் 2 அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சி அப்படின்றது தான் நம்ம அது எடுத்துக்குது. சின்றது தான் எடுத்துக்குது. ஏன்னா ஐ லொக்கேட் 2னா இப்போ வந்து நம்மளுக்கு லேபிள் எப்படி வரும், 0, 1, 2 அப்படின் தான் லேபிள் வரும். ஸோ ஐ லொக்கேட் 2னா எக்ஸாக்ட்லி அந்த அந்த இது மாதிரி அந்த அந்த வரிசையில் 2 எங்கே வருது அப்படின்றது தான். ஸோ 0, 1, 2 வந்து 3rd place. ஸோ 3rd place இருக்குது சி. இப்போ சியோட வேல்யூ தான் நமக்கு இங்கே வரணும். ஏன் சியோட வேல்யூ தான் வந்திருக்கு 1 and 2. ஓகேவா, இப்போ ஸ்லைஸ் ரோஸ். மல்டிபிள் ரோஸ் கேன் பி செலக்டட் யூசிங் த கோலன் டபுள் கோட்ஸ் ஆப்ரேட்டர். இப்போ டபுள் கோட்ஸ் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 of 3 அப்படின்னா 2 and 3 அப்படின்றது தான் நான் நம்ம சொல்கிறோம். ஸோ 2 and 3 அப்படின்னா 2, 4. தென் 2 and 4 அப்படின்னா 3 தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. 2ல வேணா 4 அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த 2ன்றது வந்து நமக்கு என்னது, 0, 1, 2. ஸோ 2, 4 வந்து இங்கே இல்லை, 3 தான் இருக்குது, அப்புறம் 4 இல்லை. ஸோ அதனால் நமக்கு வந்து 2 வேல்யூஸ் தான் வரணும். ஸோ அதே மாதிரி 2 வேல்யூஸ் வருது. அடிஷன் ஆஃப் ரோஸ். ஸோ அடிஷன் ஆஃப் ரோஸ் வந்து அப் அண்ட் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து அப் அண்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே அப் அண்ட் பண்ணுறோங்க. 1, 2, 3, 4 அப்படின்றது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அதையும் சேர்த்து நான் அப் அண்ட் பண்ணுறேன். ஸோ டெலிட் ஆஃப் ரோஸ். ஓகே, யூசிங் த இண்டெக்ஸ் லேபிள் டு டெலிட் ஆர் ட்ராப் த ரோ ஃப்ரம் த டேட்டா ஃப்ரேம். இஃப் த லேபிள் இஸ் டூப்ளிகேட் தென் மல்டிபிள் ரோஸ் வில் பி டெலிட்டட். நியாயம் தானேங்க. நம்ம வந்து ஒரு டெலிட் பண்ணுறோம் ரோஸு,
அந்த ரோ வந்து மல்டிப்புளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மல்டிப்புள் டெலிஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே அது வந்து யூனிக்காக இருந்துச்சுன்னா ஒன்னே ஒன்று மட்டும்தான் டெலிட் ஆகும். ஸோ டெலிஷன் ஆஃப் ரோ அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியுது, டேட்டா ஃப்ரேம்லேருந்து லேபிள் மூலமாக எப்படி நம்ம வந்து ஒரு ரோவை டெலிட் பண்ணலாம். அது மல்டிப்புளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மல்டிப்புளாக தான் டெலிட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ட்ராப் ஆஃப் ஜீரோ அப்படின்றத நான் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா, அபோவ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூ ரோஸ் வாஸ் டெலிட் பிகாஸ் டூ கண்டெயின் த சேம் லேபிள். ஸோ ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேபிள் வந்து சேம் ஜீரோ அப்படின்ற மாதிரி சேம் லேபிள் இருக்கு. அதனால தான் அது வந்து இங்கே பாருங்க 1 3 4 7 8 ஓகே. இதுதான் இது நம்ம என்ன பண்ணுறோம், அப் அண்ட் ஆஃப் ரெண்டுத்தையும் அப் அண்ட் பண்ணுறோம், ரெண்டுத்தையும் அப் அண்ட் பண்ணுறோம். ட்ராப் ஜீரோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 அப்புறம் 6 ரெண்டுமே நமக்கு வந்து டெலிட்டது. ஏன்னா ரெண்டுமே வந்து ஜீரோ அப்படின்ற ஒரு ஒரு லேபிளில் தான் நம்ம அது இருக்கிறதுனால அது ரெண்டுமே டெலிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பைத்தான் பாண்டாஸோட பேனல் அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். பேனல் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், பேனல்னால் என்ன, பேனலில் வந்து பேனல் கண்டெயின்ஸ் டேட்டா ஃப்ரேம், டேட்டா ஃப்ரேம் கண்டெயின் சீரீஸ். ஸோ சீரீஸ்ன்றது சின்னது, அது அதோட பேஸ் அதோட கொஞ்சம் டூ டைமென்ஷனில் இருக்குது தான் நம்ம பார்த்த டேட்டா ஃப்ரேம். இப்போ டேட்டா ஃப்ரேம் டூ டைமென்ஷன்னா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டாஸ் மோர் தென் டூ பேனல்ஸ், மோர் தென் டூ டைமென்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து பேனல்ஸ் அப்படின்வாங்க. அதில் தான் ஐட்டம், மேஜர் ஆக்சஸ், மைனர் ஆக்சஸ் அப்படின்லாம் இருக்கும். இப்போ எப்படி நம்ம பேனல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பேனலோட டேட்டா பேரமீட்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பேரமீட்டர்ஸ் ஐட்டம்ஸ், மேஜர் ஆக்சஸ், மைனர் ஆக்சஸ், டி டைப் அண்ட் காப்பி. டேட்டா எந்த ஃபார்மில் இருக்கலாம்னா இது வந்து அரே, சீரியஸ், மேப், டிடெக்ட் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ அனதர் டேட்டா ஃப்ரேம், டேட்டா ஃப்ரேமாக கூட நம்ம அது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆக்சஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் இக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும், மேஜர் 1 இருக்கும், மினி மைனர் 2 இருக்கும், ஈச் டேட்டா டைப் ஈச் காலம். ஸோ இதுதான் காலம், ஒரு ஒரு காலத்துக்கும் டேட்டா டைப் இருக்கும். காப்பி டிஃபால்ட் ஃபால்ஸாக தான் இருக்கும், மற்றது எல்லாமே சேம் தாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேனல் பேனல் கிரியேட் பண்ண போகிறோம். பேனல் கேன் யூஸிங் மல்டிப்புள் வேஸ் லைக் ஃப்ரம் என்டி அரே அண்ட் டிடெக்ட் டு டிடெக்ட் ஆஃப் டேட்டா ஃப்ரேம். ஸோ இப்போ ஃப்ரம் 3D ஆஃப் என்டி அரே. ஸோ என்டி அரே அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணோம், ரேண்டமாக நம்ம வந்து 2 ஆஃப் 3 ஆஃப் 4 அப்படின்னு இருக்கோம். ஸோ அதை வந்து பேனலில் பாஸ் பண்ணால் நம்மளுக்களோட இது பார்த்தோன்னா கிளாஸஸ் ஆக்சஸ் எல்லாமே வந்து நமக்கு தரும். ஸோ அப்சர்வ் த டைமென்ஷன் ஆஃப் த எம்டி பேனல் அண்ட் அபோவ் பேனல், ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ எம்டி பேனல் தான், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் பிகாஸ் அதோட பேரமீட்டர்ஸ் எல்லாமே வேறு தான். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தோன்னா ஃப்ரம் டிடெக்ட் ஆஃப் டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட். ஸோ டேட்டா அல்ல நம்ம ரேண்டமாக நம்ம கிரியேட் பண்ணுறோம் டேட்டா ஃப்ரேம், அதை நம்ம பேனல் பண்ணும்போது நம்ம அங்கே பார்க்குறோம் டைமென்ஷன் 2 ஐட்டம்ஸ் அண்ட் 4 மேஜர் ஆக்சஸ் அண்ட் 5 மைனர் ஆக்சஸ். ஸோ இதுதான் பேனல். ஸோ இப்போ ஒரு எம்டி பேனல் நம்ம கிரியேட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எம்டி பேனல் ஜஸ்ட் பேனல் ஆஃப் க்ளோஸ் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே ஜீரோ தான் இருக்குது, ஆக்சன் நன், எல்லாமே நன் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இதுதான் எம்டி பேனல். ஸோ செலக்டிங் த
data from panel. So major a 3 da namukku theva item major access as minor access item ipo vandu neenga paakringa item 1 item 2 so adu print panna item 1 print panumbodhu ungalku vandu random a irukadnala adu vandu 4 into 3 appo 1 2 3 1 2 3 4 adhaadu 4 column and 3 row so output of item 2 அப்படினா so we have a two items and we retrieve one item the result of data frame with four rows and three columns so the which is majorly access and minor access dimension using the major access எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படினா data okay p dot major access 1 அப்படினா அதுல பாருங்க உங்களுக்கு major access என்னமோ அது மட்டும் வரும் சோ இப்போ எப்படி நம்ம major access பண்ணுமோ அதே மாதிரி minor access அப்படின்னு இருக்கு சோ minor access index ஓகேவா சோ index of 1 அப்படினா நான் கொடுக்கறேன் minor access க்கு சோ இப்போ minor access ஓட வேல்யூ தான் உங்களுக்கு வந்துரும் சோ இதுதான் panel ஓகே ஸோ பேனலில் நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்க வேண்டியது வந்து ஐட்டம்ஸ் மைனர் ஆக்சஸ் மேஜர் ஆக்சஸ் இந்த மூணு தான் மூணு வச்சு தான் பேனல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது ஸோ இந்த இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து பேனலில் வந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒரு ரீகால் பண்ணலாம் நம்ம இன்னைக்கு பார்த்தது வரைக்கும் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம் ஒன்று டேட்டா ஃப்ரேம் இன்னொன்று வந்து பேனல் ஓகே டேட்டா ஃப்ரேம் கண்டிப்பாக டேட்டா ஃப்ரேமில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எது வச்சு டிஃபைன் ஆகுதுன்னா ரெண்டே இதுதான் ரெண்டு வச்சு தான் டூ டைமென்ஷன் ஒன்று காலம் அண்ட் ரோ ஸோ இப்படி தான் இருக்கும் அதோட டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும் காலம் அண்ட் ரோ வச்சுருக்கோம் ஸோ இதுதான் வந்து டூ டைமென்ஷன் அப்படின்றாங்க ஸோ இதில் வந்து நம்ம பேரமீட்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டேட்டா இண்டெக்ஸ் காலம் அண்ட் டி டைப் அண்ட் காப்பி ஸோ இந்த அஞ்சு தான் பேரமீட்டர்ஸ் ஃபார் டேட்டா ஃப்ரேம் டேட்டா ஃப்ரேமோட இந்த அஞ்சு தான் மெயினான பேரமீட்டர்ஸ் டேட்டானா என்னன்னா அதில் வந்து என்டி சீரியஸ் சீரியஸ் என்டிஆர்ஏ மேப் லிஸ்ட் டிடெக்ட் டிக்ஷனரி கீ கான்ஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ அனதர் டேட்டா ஃப்ரேம் இன்னொரு டேட்டா ஃப்ரேமே இதுக்கு வந்து நம்ம வந்து பேரமீட்டராக கொடுக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிரேட் கீ ஃபியூச்சர்ஸ் ஃபார் டேட்டா ஃப்ரேம் ஒரு டேட்டா ஃப்ரேமே இன்னொரு டேட்டா ஃப்ரேமுக்கு இன்புட்டாக வருதுன்னா அப்போ பார்த்துங்க ஸோ பாண்டாஸ் வந்து எவ்வளோ நல்லா ஒரு ப்ரோக்ராம் அப்படின்ட்டு பவர்ஃபுல் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஸோ இண்டெக்ஸ்ன்றது வந்து லேபிள் ஒரு ரோக்கு வந்து ஒவ்வொரு லேபிள் நம்ம கஸ்டமைஸும் பண்ணலாம் சப்போஸ் டிஃபால்ட்டாக நீங்கள் கொடுக்கல பாஸ் பண்ணல இண்டெக்ஸு அப்படின்னா அதுவே வந்து 0 1 அப்படின்ட்டு எடுத்துக்கும் டில் லென்த் மைனஸ் 1 அது வரைக்கும் அது வந்து எடுத்துக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காலம் ஸோ காலம் இண்டெக்ஸும் வந்து காலமும் வந்து நம்மளே டிஃபைன் பண்ணலாம் இல்லைன்னா அது வந்து டிஃபால்ட்டாகவே அது வந்து அரையிலேருந்து எடுத்திருக்கோம் ஓகே ஸோ இது காலம் இண்டெக்ஸ்ன்றது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக மேனட்ரி கிடையாது ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டி டைப்னு என்ன டேட்டா டைப் ஆஃப் ஈச் காலம் ஒவ்வொரு காலத்தோட டேட்டா டைப் என்ன அப்படின்றத வந்து தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் டி டைப் ஸோ அப்புறம் அடுத்த பேரமீட்டர் வந்து காப்பி காப்பின்றது வந்து ஆப்ஷனல் டிஃபால்ட்டாக அது ஃபால்ஸ் தான் இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று காப்பி பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எஸ் நீங்கள் காப்பிக்கு வந்து ட்ரூன் கொடுத்தீங்கன்னா அது வந்து காப்பி பண்ணும் இல்லாட்டி காப்பி அப்படின்றது வராது காப்பின்றது மெயினாக வந்து நம்ம செய்கிறத வந்து ஒரு பேக்கப் மாதிரி அது காப்பி பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் தான் இது ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை முதல் தேவை எது என்னென்ன பார்க்க போகிறோன்னா லிஸ்ட் டிடெக்ட் சீரியஸ் அண்ட் என்டிஆர்ஏ அண்ட் அனதர் டேட்டா ஃப்ரேம் ஸோ இதெல்லாம் இந்த லிஸ்ட் வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு டேட்டா ஃப்ரேமும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு எப்படி ஒரு எம்டி
எம்டி டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, இண்டெக்ஸ் இருக்காது, காலம் இருக்காது, எல்லாமே பிளாங்காக இருக்கும். ஸோ எம்டி டேட்டா ஃப்ரேம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்த்தது ஏற்கனவே. ஸோ இது மட்டும் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு டேட்டா ஃப்ரேம் ஃப்ரம் த லிஸ்ட்லேருந்து எடுக்கணும்னா இதுதான் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்லேருந்து அப்படியே எடுக்கிறது. ஸோ இப்போ லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன எடுக்கலாம், டிடெக்ட் பண்ணலாம், டிடெக்ட்லேருந்து எடுக்கலாம். ஸோ டிடெக்ட் ஆஃப் என்ஆர்ஏ அதுலேருந்து எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும் இல்லை டெலிட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அந்த ஆப்ஷனும் இருக்குது, செலெக்ஷன், காலம் செலெக்ஷன். ஸோ காலம் செலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலையாகவும் பண்ணலாம். ஒன்று நம்ம வந்து லேபிள் வேலையும் பண்ணலாம், இன்னொன்று வந்து நம்ம வந்து இது டேட்டா ஃப்ரேம் மூலயமா பண்ணலாம். ஸோ ஆடிங், சப்ராக்ட், ஆடிங், டெலிட்டிங், அப்புறமேட்டு வந்து அப்பண்டன், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா ஃப்ரேமில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ அடுத்தது நம்ம கடைசியாக பார்த்தது வந்து பேனல். பேனலில் மேஜராக நம்ம பார்க்குறது ஐட்டம் அண்ட் மேஜர் ஆக்சஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம் நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டேட்டா ஃப்ரேமாக தான் இருக்கும். ஸோ டேட்டா ஃப்ரேமை நீங்கள் வந்து நல்லா ஆன்சர் பண்ணிங்கன்னா வெரி குட். 10% தான் பேனல். ஏன்னா நம்ம முக்கால்வாசி அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து 2D அறை தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை வந்து கண்டுபிடிக்கிறதோ இல்லாட்டி அதை வேலிட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து டேட்டா ஃப்ரேம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப நான் சொல்கிறேன், இந்த வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க உடனே இந்த வீடியோஸ் மட்டும் பார்க்காதீங்க, இதோட சீக்வன்ஸ் ஃபஸ்ட் அதுலேருந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் சீக்வன்ஸாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்கவும் ஈஸியாக புரியும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு மேத்தமெட்டிக் ஓரியன்ட் மாதிரி. ஸோ ஒரு இடத்துல நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இன்னொரு இடத்துல கேட்சப் பண்ணலாம் அப்படின்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாதுங்க. ஸோ முக்கால்வாசி எப்படி உங்களால் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.